வந்து நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காரு. பணம் கருப்பு பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அதை வந்து நீ கருப்பு நாளாக கொண்டாடுவாங்க, அதுக்கு எதிர்ப்பு வச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அதே போல் இது வந்து உடனடியாக எடுத்த நடவடிக்கை எதுவும் இல்லை, திடீர்னு 500 செல்லுங்கிற சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. திடீர்னு எடுத்த நடவடிக்கை இல்லை, இது ஏற்கனவே பிளான் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்கணும் கருப்பு பணம் வச்சு எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களுக்கு முறையாகவும் நேர்மையாகவும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இந்த பதிலை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறுகிறார். இது வந்து ஒரு நல்ல பொறுப்புள்ள முதிர்ச்சியடைந்த ஒரு அமைச்சரின் பதிலாக தெரியவில்லை. கருப்பு நாள் என்று அறிவித்ததனாலேயே அவர்களெல்லாம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் என்று சொல்லுவது குதர்க்கமான ஒரு பதில். ஒரு டிமானிட்டைசேஷன் என்கிற மிக முக்கியமான முடிவை எடுக்கிற போது எந்த ஒரு தேசத்திலும் அதை வெளிப்படையாக அறிவித்து மக்களை அதற்கு தயார்படுத்தி தேவையான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து வைத்து கொண்டு தான் அறிவித்திருப்பதாக நாம் அறிகிறோம். எவ்வளவு பணத்தை மதிப்பிழக்க செய்கிறார்களோ அவ்வளவு மதிப்புள்ள பணத்தை வேறு ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வைத்து கொண்டு தான் அதை அறிவிக்க வேண்டும் என்பது பொருளியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 அல்லது 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என அறிவிக்கிற போது அதே அளவுக்கு மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு கொண்டு அதன் பின்னர் இவர் அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் மிகப்பெரிய குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் நெருக்கடியிலும் இந்த தேசத்தை தள்ளியது திரு மோடி அவர்களின் தலைமையிலான அரசு. இது வந்து மிகவும் ஒரு அரைவேக்காட்டுத்தனமான நடவடிக்கை என்று சொன்னால் மிகையாகாது. பொருளியல் சிந்தனை இல்லாதவர்கள் சேர்ந்து எடுத்த முடிவு என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் என்கிற உயர்மதிப்புள்ள நோட்டுகள் இருப்பதனால்தான் எளிதிலே பணத்தை பதுக்க முடிகிறது, கருப்பு பணத்தை உருவாக்க முடிகிறது என்று சொல்லிவிட்டு அதைவிட அதிகமான உயர்மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டதைப் போல ஒரு அறியாமை வேறு எதுவும் இருக்க முடியாது. இது அறியாமை என்று சொல்வதா அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டே தேவையானவர்களுக்காக இதை செய்தார்கள் என்று சொல்லுவதா என்று விளங்கவில்லை. எப்படி 1000 ரூபாய் நோட்டை ஒழித்துவிட்டு 2000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்த வேண்டும் படுத்த முடியும்? உயர்மதிப்புள்ள ரூபாய் தாள்கள் இருப்பதனால் தான் பணத்தை பதுக்க முடிகிறது என்கிற போது அதைவிட குறைவான மதிப்புள்ள ரூபாய் தாள்களைத்தான் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அதைவிட அதிக மதிப்புள்ள ரூபாய் தாள்களை அறிமுகப்படுத்தியதிலிருந்தே இவர்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது அல்லது இது பற்றிய புரிதல் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இது இந்த தேசத்தை மிகப்பெரிய அதல பாதாளத்தில் வீழ்த்தியிருக்கிறது. தேசம் மீண்டும் தலை நிமிர்ந்து எழுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ என்கிற அச்சத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு அடுத்தபடியாக இவர்கள் செய்த மிகப்பெரிய தாக்குதல் ஜிஎஸ்டி என்பது. இதன் மூலமும் இன்றைக்கு சிறுதொழில் சிறு வணிகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் மோடி அரசின் பொருளாதார கொள்கை படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இதை நாங்கள் லட்சக்கணக்கான பிரசுரங்களாக அச்சிட்டு மலிவு விலையில் அல்லது கட்டணம் இல்லாமல் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மக்கள் அறிக்கையின் மூலம் நாங்கள் மோடி அரசுக்கு விடுக்கிற அறைகூவல் அல்லது வேண்டுகோள் என்னவென்றால் அவர் தன்னுடைய தவறுகளை பிழைகளை தவறான முடிவுகளை ஒப்புக்கொண்டு பொதுமக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்.